அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிருஷ்ணசாய். நான் 1990 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முன்னாள் மாணவன். இப்போது இந்த அலுமினை அசோசியேஷன் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய தலைவனாக இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த 1200 முன்னாள் மாணவர்கள் வந்து ஜனவரி 4 சென்னையில் எம்ஜிஎம் பீச் ரெசார்ட்ஸில் ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது பேர் வந்து குளோபல் அலுமினை மீட் 2020 வச்சுருக்கோம். இது 3வது முறையாக நாங்கள் எங்கள் கல்லூரிக்காக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் முதல் முறையாக 1200 அலுமினை சேர்ந்து வரோம். இது வரைக்கும் வந்து 400-500 அலுமினை தான் வந்திருக்கோம். இது இப்போ முதல் முறையாக இது பண்ணுறோம். ரெண்டாவது, வெளிநாட்டிலிருந்து நம்ம அலுமினை முன்னாள் மாணவர்கள் கிட்டத்தட்ட 200 பேர் இந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க. 120-130 பேர் அமெரிக்க நாட்டிலேருந்து வராங்க. மீதி 60-70 பேர் வந்து வேறு வேறு நாடுகள்லேருந்து வராங்க. ஸோ அந்த நோக்கம் வந்து ஒன்று, நெட்வொர்க்கிங், எல்லாரையும் சந்தித்து பழைய நினைவுகளை கொண்டு வரணுன்றது எங்களுடைய நோக்கம். ரெண்டாவது, எல்லோரும் ஒன்று சேரும்போது காலேஜுக்கு திரும்பி ஏதாவது பண்ணணுன்றது எங்களுடைய இன்னொரு நோக்கமாக இருக்குது. அதுக்கு இரண்டு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ரிசர்ச் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக காலேஜில் அடிஷ்னலாக பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டைஃபண்ட் வழங்குறதுக்கான ஒரு திட்டம். ஸோ இது ஃபண்டட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராம் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் க்ரியேட் பண்ணி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் ஒரு 10 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தா, நாங்கள் அடிஷ்னலாக இன்னொரு 5 ஸ்டூடெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான தேவையான ஃபண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம். இரண்டாவது பெரிய ப்ராஜெக்ட் வந்து எங்கள் விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் ஸ்டேடியம், இதெல்லாம் வந்து 40 ஒரு முன்னேற்றமே இல்லாமல் அப்படியே இருக்குது. அதை ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து கிட்டத்தட்ட 6,20,00,000 செலவில் வந்து அதை வந்து மாடர்னைஸ் பண்ணுறோம். மாடர்னைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னு தான் சொல்லணும். அது வந்து 6,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக க்ரியேட் ஸ்டேடியமை க்ரியேட் பண்ணி பெவிலியனும் க்ரியேட் பண்ணுறோம். 400 சிந்தட்டிக் ட்ராக்கும் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் வித் ஆஸ்ட்ரோடர்ஃபும் பண்ணுறோம். இதுக்கான மெயின் ஃப்ளட் லைட் பண்ணி அதை வந்து ஈவினிங்லேயும் நைட்லேயும் ப்ளே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலான் இருக்கோம். இது இன்னொன்று பெரிய இன்னும் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து அந்த பகுதியில், அதாவது திருச்சி தஞ்சாவூர் நடுவில் இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி இது ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் மாடலாகவும் எதிர்பார்க்குறோம். I'm pretty excited to be here at the GAM 2020 kickoff press meet. First global alumni meet was held in 2010 in Bangalore. அதுக்கு பிறகு இதுதான் பெரிய ஈவெண்ட் இங்கே நடக்குது. பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. We are invited several speakers. There are some external speakers, especially a keynote speaker, which is a well-renowned badminton celebrity, Mulila Gopichand. City Union Bank in தலைமை அதிகாரி திரு காமகோடி, ஃபெடரல் பேங்கின் தலைமை அதிகாரி திரு ஷியாம் ஸ்ரீனிவாசன், மதுரை எம்எல்ஏ அண்ட் திரு பழனிவேல் தியாகராஜன் மற்றும் பலர். பல்வேறு முன்னாள் மாணவர்கள் இப்பொழுது பெரிய கம்பெனிகளின் சிஇஓக்களாகவும் வேறு பல துறைகளில் முதன்மையாக இருக்கிறவர்கள் பேச இருக்கிறார்கள். In addition to that, we have several panels. There is a women panel, how women empowerment is happening. இந்த மாதிரி ஒரு விமன்ஸ் நெட்வொர்க் இருந்ததுனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கம்பெனியில் வந்து விமன் தான் சிஐஓ சிடிஓஸ், இல்லை நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸே. ஆனால் இதெல்லாம் வந்து கல்லூரியை விட்ட பின்பு நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களால் வந்து அந்த நெட்ஒர்க்கில் இருக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருந்ததுன்னா, ஓஹோ அந்த சிஐஓ தான் இவங்க, இந்த பெண்மணி என்னோட படித்த பெண்மணி தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதுவே ஒரு பெரிய சந்தர்ப்பம் வந்து கரியரில் வந்து ப்ரோக்ரெஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த நெட்வொர்க் ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எங்களோட கல்லூரிக்கு நாங்கள் இந்த மாதிரி திரும்பி வந்து இந்த மாதிரி ஒரு விமன்ஸ் நெட்வொர்க் ஆரம்பிக்கிறது. இதில் வந்து இது பெண்களுக்காக ஏற்படுத்தினாலும், இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் வந்து திருப்பி என்ன எங்கள் நாங்கள் படித்த கல்லூரிக்கு நாங்கள் வந்து திருப்பி தரப்போகிறோம். அதற்கு பேர் தான் மின் என்ஐடி. வி ஹாவ் லாட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் லைக் பெட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் ஆர்என்டி சென்டர்ஸ் விச் ஆர் நாட் ஆக்சுவலி ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. So two portions which I have concentrated is one is sports facility for NIT Trichy
அண்ட் அனதர் ஒன் இஸ் சம் ஆஃப் த ரிசர்ச் சென்டர்ஸ் விச் ஆர் வெரி எசென்ஷியல் ஃபார் இன் த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஃபார் த சொசைட்டி ஆர் ஃபார் த இன்ஸ்டியூட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தேட். ஸோ த செகண்ட் பார்ட் இஸ் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. இன் தட் வி ஆர் பிளானிங் ஃபார் சம் சார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப் அண்ட் அதர் அட்வான்ஸ் டெக்னாலஜி லேப்ஸ் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் சார்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரம் அவர் அலுமினி. காலேஜ் ஃபீஸ் ஸ்டூடெண்ட் ஃபீஸை கூட கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுறதுனால காலேஜ் வந்து ஃபீஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரணும்னா 20 லட்சம் ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணுறாங்க. பட் எங்கள் காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவங்க 4 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்சிடைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. பட்டு எங்கள் அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட் காலேஜால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ காலேஜ் வந்து எங்கள் முன்னாள் மாணவர்களை நோக்கி இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னதால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து காலேஜுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலான் இருக்கோம். த பட்ஜெட் விச் வி ஹேவ் ஒர்க் அவுட் இஸ் நியர்லி 6 crores அண்ட் ஐ திங்க் திஸ் குளோபல் அலுமினியம் மீட் வில் ஃபெச் அ வே ஆர் பாத் டு அச்சீவ் தட் பர்டிகுலர் பார்ட். இது காலை முதல் இரவு 10 மணி வரை நீடிக்கும் விழாவாக இருக்கப் போகிறது. இந்த விழாவில் இரவு பல்வேறு இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. கெட்டிங் டுகெதர் அலம்னை ஃப்ரம் தி இயர் 1969 டில் நவ் யூ கேன் சி த ஸ்ப்ரெட் விச் இஸ் அபவுட் மேபி 50-60 years ஆஃப் ஸ்ப்ரெட். People of different generations joining together and trying to relive our old days. We are what we are today. It's mainly because of the grooming that we all got from NIT Trichy. At that time it was REC Trichy. So we have a sort of an emotional attachment to our alma mater, and so looking forward to GAM 2020. In a nutshell, I think it's going to be pretty interesting. It's pretty exciting, and I'm just waiting for that to happen. I look forward to meet all the alumni on Jan 4th at MGM Resorts Chennai. So the institute is sending every department to be present in GAM 2020, and around 150 faculty members, more than half, are attending the event full day. We are setting up stalls for each and every department, and there will be a lounge of the institute at GAM so that alumni can come and interact and find out what has changed in NIT Trichy. I request all the alumni to come in large numbers and attend the GAM on 4th January 2020, as well as visit the stalls, interact with your department faculty so that you can make the connect. I want each one of you to come back to the institute, contribute in multiple ways so that we can cash on the rich experience of our great alumni spread across the globe. Thank you. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, கீழ comment பண்ணுங்க, மின்னம் விளம் YouTube channel-ல subscribe பண்ணுங்க.